காய்ஸ், குட் மார்னிங். நேரம் இப்போ சரியாக 6 மணி ஆகுது. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் மஞ்சு விரட்டு பார்க்க, எருது கட்டு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தோம்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு எழுந்தாச்சு அந்த ஒரு ஆர்வத்தில். அதுக்கப்புறமா மறுபடியும் படுத்து 3 மணிக்கு எழுந்தேன். ஆனால் அலாரம் வச்சதுன்னா 5 மணிக்கு அலாரம் வச்சேன். ஆனால் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. முக்கியமான விஷயம்னா, ரொம்ப முக்கியமான காலைகளெல்லாம் வருதுங்க. சங்கீதா எக்ஸ்பிரஸ் 2022 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் போட போகிறாங்க. ஜான்சினா காலை கொண்டு வர போகிறாங்க. புல்லேரா, அந்த மாதிரி இன்னும் முக்கியமான காலைகள், ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலைகளை தான் நம்ம இன்றைக்கி வீதியில் பார்க்க போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மஞ்சு விரட்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோஸில் போயிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் வரும். நம்ம வந்து லாகர்ன்றதுனால நம்ம அப்படியே போகிற போக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் வீடியோஸ். டைரெக்டாக நம்ம மாடு காளைகள் விடுற வீடியோ மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற விஷயம்லாம் இருக்கும். மஞ்சு விரட்டில் என்னென்ன மாதிரி எல்லாம் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ஒரு அழுத்து அழுத்திடுங்க. ஏன்னா பெல் ஐக்கான் அழுத்தினா, பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கலையானந்த். இந்த வீடியோவில் நம்ம வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்தில், அணைக்கட்டு கிராமத்தில் தான் இப்போ மஞ்சு விரட்டு நடத்த போகிறாங்க. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ. நம்ம கூட நாயுடு பூபதி இணைஞ்சிருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க ஹோம் வீடியோக்கெல்லாம் இவங்க தம்பி வந்திருப்பார், ரவுடி நாயுடு அவர். ஸோ இப்போ தான் வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான் அங்கே வண்டி விட்டுட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பைக்கும் சரி காரும் சரி ஏதாவது வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேஃப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் நான் அப்படி சொல்கிறோன்னா நிறைய க்ரௌடு இருக்கும், அதனால் நல்லவங்க கெட்டவங்க நிறைய பேர் வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,05,000 ஃபஸ்ட் ப்ரைஸு. மொத்தம் எத்தனை ப்ரைஸ் வச்சுருக்காங்கடா? 45 இல்லை 50 இருக்கும் மொத்த ப்ரைஸும். சரி, அப்போ நான் வீதியில் போய் பார்க்கலாம். காலையிலலாம் வழி காட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். காலை பேருங்க அம்மு. அம்மு நெல்லூர்பேட்டை. ஓ, பணம் மாட்டிங்களா? பிரைஸ் செகண்ட் செகண்ட் தானே? எந்த ஊர்னது காலை? குடியாத்தம் நெல்லூர்பேட்டை. குடியாத்தம் நெல்லூர்பேட்டை அம்மு பணம் மாட்டிங்களா? செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது தான். அங்கே நிறைய மெயின் மாடு, பெரிய பெரிய மாடே போட்டிருந்தாங்க. அந்த தெருவில் வந்து இது செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது. காலை உரிமையாளர் வந்து உங்கள் பேர் ஐயா? சின்ன தம்பி. ஆல் தி பெஸ்ட். தெருவில் பார்ப்போம். பார்க்குறது கண்ணு மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய காளையெல்லாம் வந்திருந்தது பணம் அடைங்கல. போல்ரெடியார்லேருந்து ஏகப்பட்ட பெரிய காளையெல்லாம் வந்தது. அதுங்களுக்கே டஃப் கொடுத்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தது. பார்க்கலாம் அந்த டைம் வந்து எப்படி இருவீங்க. இந்த வீதியில் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். ஜான்சினா காளை இந்த இயர் வந்து கம்பேக்கு, வேறு லெவலில் இருந்துச்சு. கீழ் முட்டுக்கு வரல. கோயில் எல்லாம் இருக்கு.
இது கீழ்முட்டுக்கர் மாடு, நம்ம ஊர் மாடு. பார்ப்போம் கீழ்முட்டுக்கர் 11 பேபி. இது நம்ம ஊர் மாடு. 32-39 ரெண்டு அட்டை வாங்கியிருக்காங்க. நம்ம வீதியில் சந்திப்போம். பணம் அடையில இது ப்ரைஸ் வின் பண்ணியிருந்துச்சு. பார்க்கலாம் அந்த தெருவில் ப்ரைஸ் வருதான்னு இப்போ பார்த்தா தெரியும். நம்ம இப்போ அடிமந்தை போய் பார்க்கலாம். அடிமந்தை எந்த அளவுக்கு இவங்க வசதி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. எந்த ஒரு நெரிசல் இல்லாம மாட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. மாட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. விழா குழுவினர் பார்த்தா அடிமந்தியை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்ற ஊர்காரங்களுக்கு சொல்கிறேன், மாட்டுக்கு எந்த வித பாதிப்பு வராது, எந்த வித பிரச்சனையும் வராது. பெரும்பாலும் அடிமந்தி தான் நிறைய பிரச்சனை நடக்கும். மாட்டுலாம் போட்டு கசக்கிடுவாங்க எல்லாமே. நம்ம ஊர் மக்கள் கவிஞர் லைலா, நம்ம சப்ஸ்கிரைபரு, உங்கள் பேர் கிருஷ்ணா. நம்ம சேனல் வீடியோவாக வாட்ச் பண்ணுறோம். தேங்க்யூ. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. இதுக்குள்ளேயே உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளூர் காளையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த காளை எல்லாமே வந்திருக்குங்க. ஜான்சினா, சங்கீதா எக்ஸ்பிரஸ், பணமடைங்கள செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு பார்த்தீங்க, அந்த காளையும் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், தெரியும். Yeah.
ஸோ தாசில்தார் இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உறுதிமொழி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விழா கமிட்டிக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே நீட்டாகவே நடத்தியிருந்தாங்க. தடியெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறு இல்லாமையும் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமையும் பார்த்துக்கிட்டாங்க. திரும்பவும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான காளைகள் வீடியோ எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 ப்ரைஸ் வீடியோவெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எடிட் பண்ண நேரம் இல்லாத காரணத்தால் நான் வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன். நீ வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் சில காளைகளினுடைய வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாகவும் நான் அதுக்கு ஒரு வீடியோ ரேஸ் ஃபுல்லாக டாப் 10 இல்லை டாப் 5 வீடியோ மட்டும் தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. வீதியில் யாருமே நிற்கக்கூடாது, வீதியில் யாருமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே வீதியில் இருக்கிறவங்கலாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. உங்களை பார்த்தாவே தெரியும். இப்போ காலையை பொறுத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஒரு சில காலைன்னு பார்த்தோன்னா வீதியில் ஆளுங்க ஜனம் இருந்தால் தான் சில காலைகளெல்லாம் ரன்னிங் எடுக்கும். அவங்க சொல்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம நிலத்துக்கு தான் சொல்கிறாங்க. யாருக்கும் சேதாரம் இல்லாமல் காலை விடணும்னு சொல்லிட்டு Yeah.
சுந்தர் முத்து 9.01. இது ஒரு 10 பிரைஸ் வாங்குவோம். நல்ல நல்ல மெயின் மாடு தான் இது. விருதம்பட்டி பல்சரு 8.80. 9 உடைக்கிறதெல்லாம் ஓகே, நல்ல மாடு தான். ரசிகர்களின் அரசன்னு சொல்லலாம். இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். உட்காரவே முடியல. இதுக்காகவாது லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ¡Gracias!
பாண்டிகள்
பரவாயில்ல. 1:16 தெருவுகளோட வெளியே ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க.